ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிட்ஸ் அண்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ஒரே மருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கில் விளக்கெண்ணை விட்டு நான் தீபம் ஏற்றி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் இந்த ஒரே மருந்து ஜாமான்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடுக்கி, ஒரு சங்கு பால், அதுக்கப்புறம் ஒரு கருங்கல் வந்து அதில் பால் விட்டு தேய்க்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வசம்பு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணதுனால எல்லாம் பிளாக்காக இருக்குது, உங்களுக்கு சரியாக காட்ட முடியல. நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க, எல்லாமே எடுத்துக்கோங்க. மஞ்சள் கொம்பு, பசம்பு, ஜாதிப்பத்திரி, கடுக்காய், மாசிக்காய், அப்புறம் சுக்கு, அதுக்கப்புறம் இது என்னன்னே எனக்கு தெரியலைங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி கற்பூரவல்லி, அதுக்கப்புறம் ரெண்டு மிளகு எடுத்துக்கோங்க, ஒரு பூண்டோட இது கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் நான் எப்படின்னு சுட்டு காமிச்சிடுறேன். இந்த மாதிரி ஒரு சுக்கு எடுத்துக்கோங்க, விளக்கெண்ணில் நல்லா நினச்சிட்டு இடுக்கியில் பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா கை சுடும். இந்த மாதிரி அனலில் காமிச்சிங்கன்னா நல்லா நெருப்பு வந்துடும், நெருப்பில் நல்லா அது சுடணும். சுடும்போதே அது வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து அப்படியே கங்கு வரணும். கங்கு வந்ததுக்கப்புறம் பாலில் ரெண்டு சொட்டை எடுத்து அந்த கல்லில் விட்டுட்டு அந்த கல்லில் அப்படியே போட்டு தேய்க்கணுங்க. பார்த்தீங்களா எப்படி நல்லா கங்கு வந்திருக்குன்னு. இந்த டைமில் நம்ம பாலில் டைரெக்டாக நினைக்கக்கூடாது, கல்லில் தான் தேய்க்கணும். ஏன்னா பாலில் நினச்சி அப்படியே வச்சோம்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண முடியாது, பூரணம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ கல்லில் தேய்ச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சிடணும். அந்த கல்லில் இருந்து அந்த நம்ம தேய்ச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே ஒரு விரலில் வலித்து பாலில் கலந்துட்டோம்னாவே போதும். இது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் இதே மெத்தடில் கொடுக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதம் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சுற்று தான் சுற்றணும், இல்லைன்னா ரொம்ப உரைச்சிங்க அப்படின்னா அதோட காரம் வந்து குழந்தைங்களால் குடிக்க முடியாது. இப்போ பாருங்கள் நல்லா இருந்து நெருப்போடு காட்டினோடனே எப்படி புகை வருது பாருங்கள், அது வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி கற்பூரவல்லியும் அதே மாதிரி தான், நெருப்பில் நல்லா வாட்டிட்டிங்கன்னா அதோட சாறு ஃபுல்லாக இறங்கிடும். சில பேர் வந்து பச்சையாகவே அப்படியே ஒரு எடுத்து கசக்கி புளிவாங்க, பட் அது வந்து சாறும் முழுசாக வராது, அதோட காரத்தன்மையும் அதில் கிடைக்காது. இந்த மாதிரி விளக்கெண்ணெயை தடவிட்டு அனலில் காட்டிட்டு நல்லா நசுக்கி புளிஞ்சிங்க அப்படின்னா அதில் இருக்க எல்லா காரமும் அது எல்லா சாறும் அதில் பாலில் வந்து வந்துடும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் பட் பாதியிலேயே அதை விட்டுட்டேன். குழந்தைங்களுக்கு ஒரு மாத குழந்தைங்களுக்கு ரெண்டு சுற்று ரெண்டு தேய் தான் தேய்ச்சதில் கலக்கணும். குழந்தைங்க வளர வளர ஒரு ரெண்டு மூணு சுற்று அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து நம்ம தேய்ச்சிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு குழந்தைக்கு நான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் நல்ல காரம் அவங்களுக்கு கிடைக்கணும். இது வந்து சளி பிடிச்சாலும் நல்லா கேட்குங்க. குழந்தைங்களுக்கு ஜீரணம் ஆகலை அப்படிங்கிற டைமில் இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி தேய்க்கணும். அதே சமயம் இந்த பிளாக் கலரில் நம்ம கல்லுலேருந்து எடுக்கிறோம் பார்த்திங்களா, அது டைரெக்டாக குழந்தையோட தொப்புளில் தேய்ச்சோம் அப்படின்னா வயிறு வலி வந்து இருக்காது, அதாவது காலிக் பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் இருக்காதுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.